Hi, hello friends, welcome to my channel Inspire with Mekala. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பணம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படினு நமக்கு தெரியும். அந்த பணம் வந்து நமக்கு தேவைனாலும் தேவை இல்லைனாலும் கண்டிப்பா அந்த பணத்தை நோக்கி நம்ம ஓடிட்டே தான் இருக்கணும். சோ அந்த அளவுக்கு நமக்கு பணம் வந்துட்டு லைஃப்ல ரொம்ப முக்கியமானதா இருக்கு. சோ இந்த பணத்தை என்ன மாதிரிலாம் நம்ம பண்ணனா வந்துட்டு நமக்கு பணம் வந்து நம்ம கையில தங்கும் அந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் வந்துட்டு நான் ஷேர் பண்றேன். சோ பணம் வரவு அப்படினு பாத்தீங்கன்னா அந்த பணத்துக்கு நீங்க வந்துட்டு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். பணங்கிறது ஐஸ்வர்யம் மகாலட்சுமி அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்துட்டு மகாலட்சுமி தாயாரை கும்பிட்டா நமக்கு வந்துட்டு பணம் வரவு, அதாவது மகாலட்சுமியோட அருள் வந்து வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை செய்யுங்க. முடியாதவங்க அட்லீஸ்ட் அந்த படத்துக்காவது வந்துட்டு விளக்கு அந்த மாதிரி ஏற்றி வச்சு நீங்கள் கும்பிடலாம். அண்ட் இன்னொரு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வாசப்படி வந்துட்டு நமக்கு பணம் வந்து கொடுக்கும் சேர்ற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வடக்கு பார்த்த வாசப்படியில் ஒரு ஜன்னல் இருக்கணும். அந்த ஜன்னல் வந்துட்டு நமக்கு எப்பயுமே பணம் வரவு கொடுக்குற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென்மேற்கு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணம் வீட்டில் வைக்கிற இடம் வந்துட்டு தென்மேற்கு பகுதியாக இருக்கணும் அப்படின்னே சொல்லுவாங்கங்க. ஸோ அந்த இடத்துல பணம் வச்சா பணம் வந்துட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பீரோ இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு வடக்கு பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பீரோ ஓப்பன் பண்ணும்போது நம்ம முதுகு வந்து வடக்கு பார்த்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டா பணம் வந்துட்டு நல்லா சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணம் எதில் வைக்கிறோமோ அந்த பணத்தில் வந்துட்டு நறுமண பொருட்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அது என்னென்ன, இந்த வசம்பு இருக்கு இல்லையா, அப்போது நீங்கள் வீட்டில் வந்து ஒரு பெட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்துட்டு வசம்பு போட்டு வைக்கலாம். அண்ட் பர்ஸில் யூஸ் பண்ணுற பணத்தை வந்துட்டு நீங்கள் ஏதாவது இந்த கற்பூர வள்ளி வசம்பு இந்த மாதிரி கற்பூர வள்ளி இருக்கு இல்லையா, பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை வந்துட்டு நீங்கள் அந்த பெட்டிலையும் வச்சுக்கலாம். அந்த பர்ஸில் வசம்பு இந்த மாதிரி பச்சை கற்பூரம் போன்ற நறுமணமான பொருட்களை வச்சிருந்தோம் அந்த பணம் வந்து எடுக்க தீரவே தீராது, நம்மக்கிட்ட பணம் வந்து எப்பயுமே இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணத்தை வந்து டெய்லியும் வந்து சேர்த்து வைக்கிங்க, அதுவும் குளிகை நேரத்தில் வந்து சேர்த்து வச்சா அந்த பணம் வந்துட்டு தீராது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்துட்டு எந்த டைமில் நீங்கள் பணம் வந்து பெட்டியில் போடுறீங்க, சேர்த்து வைக்கிறீங்க, உண்டியலில் போடுறீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து குளிகை நேரத்தில் போட்டு வச்சா வந்து பணம் இரட்டிப்பாகும், அதாவது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் பணம் வந்து நமக்கு வரும், வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து பெட்டியில் வைக்கணும், மரப்பெட்டியில் வைக்கணும். இந்த மரம் ஏன் மரப்பெட்டியில் வைக்கணும்னா தேக்கு மரம் சொல்லுவோம் இல்லையா, எவ்வளோதான் வந்துட்டு தேய்ச்சாலும் தேக்கு, அதாவது பணம் வந்து தேங்கியே இருக்குமா, பெட்டியில் வந்து தேக்கு மரத்தில் வச்சா அதாவது மரப்பெட்டியில் வச்சா தேங்கியே இருக்கும், அதுக்கு பேர் தான் தேக்கு அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி குளிகை நேரத்தில் வந்து தங்கம் வாங்குறது நல்லது அப்படின்னு ஃபாலோ பண்ணுறாங்க, அது வந்து நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சது தான். ஸோ இந்த மாதிரி பெரியவங்க சொன்ன ஒரு சில டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வீட்லேயும் வந்து பணம் வந்து சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அந்த மகாலட்சுமி பூஜையை பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் அந்த மகாலட்சுமி பூஜை பண்ணுவேன். தேங்காய் பழம் முளைச்சி விளக்கு பற்ற வச்சு இந்த மாதிரி சூடம் சாம்பிராணி இதெல்லாம் காட்டி தான் பண்ணுவேன். மகாலட்சுமிக்கு வந்துட்டு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் மல்லிகைப்பூவை போட்டு மகாலட்சுமி படத்துக்கு வந்துட்டு மல்லிகைப்பூ போடுங்க. வெறும் மகாலட்சுமியாக கும்புறத விட குபேர மகாலட்சுமி, மகாலட்சுமி குபேரர் அந்த சாமியை கும்புறது ரெண்டு சாமியும் முன்னா இருக்க படத்தை வாங்கி வச்சு நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிட்டு வாங்க. மனசில் நினைச்சதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி விளக்கு பற்ற வச்சு கும்பிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச ஏதாவது நெய்வேத்தியம் பாலால் ஆன பொருட்களை வச்சு நெய்வேத்தியம் பண்ணீங்க அப்படின்னா மகாலட்சுமி பால் பிடிக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாலில் செஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை சாமிக்கு வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுவாங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்லது நடக்கும், மகாலட்சுமி அருள் வந்து எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.